ரெண்டு கொரிந்தியர் 5:11 6:2 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் வெச்சு கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளிவேசத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு எது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏகுள்ளது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லோரும் மறித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை நம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதன் வழியில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்த இரட்சிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சிய நாள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் December 1st. இந்த வருஷத்தில் கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் நம்மளோடு கூட இந்த வருஷத்தை துவக்கினதில் நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதத்தை பார்க்க வச்சுருக்கிறாரே, அவருடைய அன்புக்கு அளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் நாசமாக நிர்மூலமாகி போகிறதுக்கு, ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்கு ஆயிர காரணங்கள் இருக்கிறது, ஆயிரம் இடர்பாடுகள் இருக்கிறது, ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆயிரம் சாத்தானுடைய சதி திட்டங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். அவருடைய இது அவருடைய சுத்த கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எப்பொழுது திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறாரு, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். தாவீதை நாள் விடாமல் சவுல் தொடர்ந்தாப்புல, ஒரு நாள் விடாமல் ஒரு நாள் டெய்லி அவனுக்கு பின்னாடி ஃபுல் இஸ்ரவேலினுடைய எல்லா இராணுவ வீரர்களையே ஒரே ஒரு தாவீதை வந்துக்கிட்டு பிடிக்கிறதுக்காக அவன் அனுப்பி வச்சுருந்தாப்புல. ஆனாலும் அத்தனை பேருடைய கண்ணுக்கும் மறைச்சி ஒரு பெரிய கரம் தாவீதை பாதுகாத்தது. அதே போல தான் பிசாசுனுடைய பிசாசு அவனுடைய ஃபுல் சேனையே அனுப்பி பார்த்தாப்புல, எப்படியாவது இவனை தூக்கிடலாம் அப்படின்ட்டு, எப்படியாவது இவனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, எப்படியாவது இவனுடைய இதிகாசத்தை சரித்திரத்தை முடித்து விடலாம் அப்படின்னு வந்துட்டு பெரிய ஒரு திட்டத்தோடு பெரிய அக மகிழ்வோட அக்களிப்போட ஏதோ வந்துட்டு துடியாக துடித்து பண்ணாப்புல. ஆனால் அவனுடைய எல்லா கண்ணுக்கும் மண்ணை தூவி ஆண்டவர் நம்மை மட்டுமாக பாதுகாத்து நம்மளை பத்திரமா அவருடைய கைக்குள்ளாக பூட்டி மறைச்சி வச்சிருக்கிறாரு. அவருடைய கண்மலையில் அவருடைய கண்மலை வெடிப்புகளில் நம்மளை மூடி வச்சிருக்கிறாரு. அதுக்காகவே ஆண்டவருக்கு இந்த வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லலாம். தேங்க்யூ. நாம் வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய வசனம் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான வசனம், 2 Corinthians 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், இந்த பழையவர்கள் ஒளிந்து போயினே எல்லாம் புதிய. நான் இதில் வந்து அதிகமாக ஒன்றும் பேச விரும்பலை. என்னை வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா இந்த டாபிக்லாம் வந்துட்டு ரொம்ப அத்துப்படி, அதனால் இதை வந்துட்டு நான் பேச விரும்பலை.
ஆனால் இதில் இந்த ஒன்று வந்துட்டு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அவன் புது சிருஷ்டி ஆகும்போது அவன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அவன் மேன் கிடையாது, அவன் வந்துட்டு டபுள் சிட்டிசன்ஷிப் அவனுக்கு கிடச்சிருது. அந்த என்னைக்கு அவன் இயேசுவோடு வந்தாப்பிலே, என்றைக்கு இயேசுக்குள்ளாக வந்தாப்பிலே, என்றைக்கு கிறிஸ்துவுக்கு உள்ளே ஆனானோ அன்றைக்கி அவனுடைய குடும்ப பின்னணி மாறிடுது, அவனுடைய குடும்ப அந்த டைட்டில் மாறிடுது, அவன் இருக்க வேண்டிய இடம் மாறிடுது, அவன் சாப்பிட வேண்டியது மாறிடுது, அவன் செய்ய வேண்டிய வேலை மாறிடுது, எல்லாமே மாறிடுது. ஆனாலும் நமக்கு போதுமான அளவுக்கு இந்த நாலேஜ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வர்றதில்லை. அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனைன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் முன்னாடி வந்துட்டு ஒரு ஊழியக்காரரை நான் சந்தித்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். நான் வந்து ஒரு பேங்கில் நான் ஒரு கிளர்க்காக வந்துட்டு போய் சேர்ந்தேன். ஒரு பியூன் மாதிரி நான் வேலை செய்தேன் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கில் எக்ஸாம் எழுதி பேங்க் மேனேஜராக வரைக்கும் வந்துட்டு நான் வந்து வந்துட்டேன். நான் பேங்க் மேனேஜருக்கு எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகி எனக்கு பேங்க் மேனேஜருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஒரு பேங்க் மேனேஜர், நான் ஒரு பேங்க் மேனேஜர் இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட ட்ரைனிங்கில் வந்துட்டு அப்படி ஒரு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய பயணம், ஆரம்ப பயணம் அது ஒரு பியூனாக இருந்துச்சு, ஒரு கிளர்க்காக இருந்துச்சு. அதனால் நம்மளுடைய மைண்ட் செட்டப்பெல்லாம் வந்துட்டு அப்படி தான் இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் மைண்ட் செட்டப்பெல்லாம் மாற்றுறதுக்காக அதே நான் ஒரு மேனேஜர்ன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கணும்ட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னார் அந்த ஊழியக்காரர். இதுதான் நமக்கும் இப்போ தேவை இருக்குது. இன்னும் உலகத்தில் ரொம்ப நாளாக இயேசு அறியாமல் வாழ்ந்து அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தின் பின்னாடியே போய் சாத்தான் சொல்கிறபடி எல்லாம் செய்து உலகத்தின் சொல்கிறபடி அதெல்லாம் செய்து நம்ம வாழ்ந்தோம்னா திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு இடத்துல வந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய அந்த மைண்ட் செட்டப் வந்துட்டு மாற முடியும். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நான் வந்துட்டு ராஜாதி ராஜாவனுடைய பிள்ளை, நான் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எங்கள் அப்பா வந்துட்டு இப்படிப்பட்ட ஆள். அது என்றைக்கு நம்மள்ட மைண்டில் வருமோ அன்னைக்கு தான் நம்மள்ட வாழ்கிற வாழ்க்கையில் வந்துட்டு வித்தியாசம் வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒன்று நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு புது சிருஷ்டி, நான் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, நான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவன்ட்டு பிள்ளையாக இருக்கிறேன், ராஜ குடும்பத்தில் இப்போ பறந்துட்டேன் அப்படின்ட்டு. நான் அனாதை கிடையாது, எனக்கு தகப்பன் இருக்கிறாருன்றது தெரியணும். அடுத்து வந்து மற்றவங்களையும் ஒருத்தன் கிறிஸ்துவுக்களாக வந்துட்டேன்னு அன்னைக்கு அவனுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் புது வாழ்க்கை அது புதுசு தான், ஏன்னா அவன் கிறிஸ்துவுக்களாக வந்ததுனால. சரி, இந்த மேட்டருக்கு நம்ம அதிகமாக போக வேண்டாம். நம்ம வந்து நான் இன்றைக்கி என்ன வந்துட்டு நான் விரும்புகிறேன் அப்படின்ற அன்றைக்கி இன்றைக்கி வந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அன்றைக்கி, இது ஒரு சாண்ட்விஜை நம்ம பார்த்தோன்னா சாண்ட்விஜினுடைய நடுப்பகுதியில் வந்துட்டு வெஜிடபிள்லாம் வச்சுருப்பாங்க, ஆனியன், இந்த வெங்காயம், குக்குமார், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுருக்கோம். நிறைய ஸ்லைஸை வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் விட்டு ஒரு துண்டும் கீழே ஒரு துண்டும் வச்சுருப்பாங்க, அதை வந்துட்டு தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து சாண்ட்விச். இதை மக்கள் வந்துட்டு 17வது வசனம் தான் வந்துட்டு எல்லா ஸ்டஃப்பும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இது இருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தையும், அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியும். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அன்னைக்கு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும். இது வந்து ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, அந்த புது சிருஷ்டியோட கனெக்டடான ஒரு காரியம், யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காதீங்க. அதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். மாம்சத்தில் பார்க்கறது தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். என்னைக்கு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தாச்சா, அன்னைக்கே உங்களுடைய அட்ரஸ் மாறிடுது, உங்களோட குடும்பம் மாறிடுது, உங்களோட பின்னணி மாறிடுது அன்னைக்கே. அதுக்கப்புறம் உங்களோட குடும்பத்தினுடைய காரியங்கள்லாம் வேற. என்னுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு நினைக்க, பரலோகம் தான் என் வீடு. என் சொந்தக்காரங்க யாருன்னு நினைக்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என் சொந்தக்காரங்க தான். அந்த ஒரு இதுக்கு வரணும். அந்த மாம்சத்தின்படி பார்த்து
இவர் எங்கள் ஊருக்காரர், இவர் அவர், இவர் இவர், இப்படி பார்க்குறது தான் கிறிஸ்தவத்தில் நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாமல் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். நான் இயேசுவிடத்தில் வந்த புதுசில் என்னைய நடத்தின ஆட்கள் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ், ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ். என்ன லெசன்? அன்றைக்கி யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காதீங்க. என்ன பேசுனா, எந்த ஊருக்காரன், எங்கள் ஊருக்காரனா, எங்கள் ஊருக்காரன் இல்லையா, இவன் எந்த எந்த இனத்தை சார்ந்தவன், எந்த மொழியை சார்ந்தவன், எந்த கலரை சார்ந்தவன், எந்த ஸ்டேட்டை சார்ந்தவன், இப்படி வந்துட்டு ஒரு கிறிஸ்தவன் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று எனக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தது, யாரையும் பார்த்து நினைக்கும் அவனுடைய அபிஷேகத்தை பார். அவனுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரே, அவரை அவன் மூலமாக பார். அந்த ஆண்டவரை அவன் எப்படி பொத்தி பொத்தி வச்சிருக்கிறான், எப்படி கண்ணும் கருத்துமாக வச்சுருக்கிறான், எப்படி அவருக்கு எப்படி அவரை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறான், அதை பார். அதை பார்த்து அதுக்கு சலிட்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அந்த என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்னைய வழி நடத்தினவங்க அப்படித்தான் இருந்தாங்க. யாரையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க யார், அவர் எவ்வளோ காசு இருக்குது, என்ன காசு இல்லை, என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணல, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு பார்க்குறது அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவனுக்குள்ள ஆண்டவரோடு இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், ஒரு அர்ப்பணம், அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன், அதை மட்டும்தான் பார்த்தாங்க. அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்களும் அதே பாருங்க. ரெண்டாவது, இந்த புது சிருஷ்டிக்கு கீழே உள்ள ஒரு வசனத்தை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. எவையெல்லாம் உண்டாயிருக்குதுன்னு நினைக்கி, இந்த புது சிருஷ்டியினுடைய எல்லா காரியமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, ஒப்புரதா வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்படுது. ரெண்டாவது, நம்ம படிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான பாடம், எல்லாமே முக்கியம்தான், பைபிளினுடைய எல்லா வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம் தான். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் வந்துட்டு என்னன்னு நினைக்கி, தேவன் நம்மோட நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஏன்னா நாம் வாழ்கிற இந்த தேசம், நம்ம கேட்ட எல்லா கதைகள், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கி அவர் அங்கேருந்து நமக்கு தண்டனை கொடுப்பார். என்ன வந்து பெற மார்க்கமும் அதைத்தான் போதிக்குது. கடவுள் கண்ணை குத்திடுவார், கையை வடைச்சிடுவார். கிறிஸ்தவ இங்கே கூட இப்படி சொல்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சில காலங்களுக்கு முன்னே, சில வருஷங்களுக்கு முன்பதாக எங்கள்கிட்ட இருந்த ஒரு நபர் எப்படி எப்படியா சொன்னார், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் ஆண்டவர் என்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டார். என்ன ஒரு ஆண்டவர் இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் வந்துட்டு கணக்கு கொடுத்தாருன்னா, ஈசாப் கொடுத்தாருன்னு அன்னைக்கு உலகத்தில் யார் மிஞ்சி இருப்பாங்க? மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்துறோம். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, இந்த புத்தி என்ன வந்து சின்னத்துலேருந்தே அப்படி இதை பொய் சொல்லாத பொய் சொன்னிக்கு ஆண்டவர் அடிப்பார், இதை பண்ணாத, அதெல்லாம் கரெக்டு தான். ஆண்டவர் வந்து ஜட்ஜ் பண்ணுறவர் தான், ஆண்டவர் வந்து நியாயம் செய்கிறவர் தான். ஆனால் அவர் அன்பானவர்னு இன்னொரு பக்கம் இருக்குதுல்ல, அவர் நம்மளை நேசிக்கிறன்றது எல்லாத்துக்கும் மேலே இருக்குதுல்ல. ஆண்டவர் நம்மளை சிரிச்சித்தா கூட அது அன்புனால தான் சிரிச்சிக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை அடித்தா கூட அவருக்கு அணைக்கவும் தெரியும், அவர் அன்புனால தான் அடிக்கிறார். அதனால தான் வந்துட்டு ரெவலேஷனில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறேன். அவர் சத்தம் போட்டால் கூட அவர் அன்புனால தான் சத்தம் போடுறாரு, அவர் அடித்தா கூட அன்புனால தான் அடிக்கிறாரு. அந்த ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். மனுஷனை ஆண்டவர் அவனுடைய செய்த அவன் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு தக்க உடனே உடனே பதில் கொடுத்துருந்தேன்னு நினைக்கி, இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட மீதியாக இருக்க முடியாது. நான் அடிக்கடி வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுகள்கிட்ட எங்கள் குடும்பத்தில் சொல்கிறது, நான் மட்டும் ஏசு கடவுளாக இருந்திருந்தா, மாமன் மட்டும் கடவுளாக இருந்திருந்தா, நான் மட்டும் இயேசுவாக இருந்திருந்தா அன்றைக்கி இவ்வளோ பேர் சித்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறது. ஏன்னா வந்து நமக்கு பொறுமை இல்லை, நமக்கு சகிக்கிற சக்தி கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை பார்த்துட்டு உடனே ஜட்ஜ் பண்ணி உடனே போட்டுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும், இயேசுவை அறியாத ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கி,
ஆண்டவர் என் மேலே பிரியமா இல்லை. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிட்டத்தில் வந்ததுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா என் லைஃப்பில் நான் அப்படி தான் இருந்தேன். நான் இயேசு இடத்துல வர்றதுக்கு முன்னாடி கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரோ, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரோ, என்னைய மாதிரி ஆட்களுடைய ஏதாவது பேசினா அன்றைக்கி அவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, இதுதான் என்னுடைய மைண்டில் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு ஆண்டவர் உண்மையிலே என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் ஆண்டவர் எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிட்டார். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதுதான் வந்துட்டு இதுவரைக்கும் ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு அந்த பின் மெயின் ஃபோர்ஸ், மெயினான உந்து விசை அப்படின்னு ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவேளை தப்பு பண்ணுனா கூட, மிஸ்டேக் நடந்தால் கூட ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஸ்டில் ஹீ லவ்ஸ், இன்னொரு என்னை நேசிச்சுட்டு தான் இருக்கிறார். அதுதான் வந்துட்டு பெரிய ஒரு ஒருவேளை சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம், ஒருவேளை வந்துக்கிட்டு மற்றவங்க நினச்ச அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு மனுஷனை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டு வாழ வைக்கும். ஆண்டவர் இன்னும் வந்துட்டு என்னோட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என் பட்சத்தில் தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. இதுதான் வந்துட்டு ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறார் நினைக்கி, எங்கள்ட வேலை என்ன வேலை நினைக்கி, தேவனோட ஒப்புரவாங்க, அவர் வந்துட்டு உங்கள் மேலே கோபமாக இல்லை, அவர் உங்களை நேசிக்காது, நீங்கள் வாங்க அப்படின்னு வந்துட்டு உலக ஜனங்களை, சாதாரண ஜனங்களை ஆண்டவர் பக்கம் இழுத்து ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ், அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சைடில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, ஜனங்களுக்கு வந்து புத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்படி ஓட வேண்டாம், ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இதுதான் வந்துட்டு நான் சொல்ல இன்றைக்கி சொல்ல வந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு புது சிருஷ்டி, அது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கி புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன். அடிக்கடி திரிந்தாப்பில் தலையை காட்டும், திரிந்தாப்பில் எண்ணங்கள் வரும், நீ உன்னை பற்றி தெரியாதா, நீ அந்த காலத்தில் இப்படி பண்ணுன்னு எந்த, அதெல்லாம் வந்து ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எரிந்து விட்டார், முதுகுக்கு பின்னாடி தூக்கி எரிஞ்சிட்டார். ஒரு தடவை கேத்ரின் குல்மான் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் இப்படி அசுத்தமாக அசிங்கமாக வாழ்ந்துட்டேனே அப்படின்ட்டு வேதனைப்பட்டு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் அந்த வாயை பொத்தி அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் அதெல்லாம் மறந்துட்டார். ஆண்டவர் அவரெல்லாம் அவருடைய அவருக்கு வந்துட்டு அது வந்து அது கணக்கு வைக்கலை, அவ்வளோதான். ஆண்டவர் எல்லாத்தையும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு, சமுத்திரத்துக்குள்ளே போட்டார். இன்றைக்கி கூட வந்து போய் பழையதெல்லாம் பேசின அன்றைக்கி அது என்னது எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையில் மனம் திரும்பின உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். உன் பாவங்கள் சக்கச்சவர் என்று இருந்தாலும், அதை வந்து ரத்தாம்பரம் மாதிரி இருந்தாலும், அது வந்து பெரிய ஒரு கரை, அது மாறவே மாறாது அப்படின்னு இருந்தாலும், அல்லது ஆண்டவர் நம்மளுடைய பாவங்கள் சமுத்திரத்தினுடைய ரெத்தி மணல் அளவாக இருந்தாலும், அது எல்லாவற்றையும் அவருடைய ரத்தம் மாற்றி சுத்திகரிக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன விரும்புனது 16வது வசனம், ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். 18வது வசனம், தேவன் அன்பாக இருக்கிறார். இது ரெண்டுக்கும் நடுவில் புது சிருஷ்டி இருக்குது, அதனால் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், நல்லவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் எங்களை கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் 2021 எத்தனையோ பேர் நம்பிக்கை இழந்து, வேலையை இழந்து, குடும்பத்தை இழந்து, தாய் தகப்பன் இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கும்போது ஆண்டவரே எங்களை இவ்வளோ நேசித்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, வாழ்கிறதுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, பலிகள் உண்டாக்கியிருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம், நமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் படித்த இந்த பாடத்தின்படி, இந்த உலகத்தினுடைய கணிப்பின் பிரகாரமாக நடக்காமல்
யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காம. அவன் யூதனா, அவன் கிரேக்கனா, அவன் இஸ்ரவேலின் எந்த வம்சத்தை சார்ந்தவன், அவன் ரூபன் கோத்திரத்தைச் சேர்ந்தவனா, பெஞ்சமின் கோத்திரத்தைச் சேர்ந்தவனா, இதெல்லாம் பார்க்காம ஆண்டவரே உங்களுக்குள்ள பார்த்து, நீங்க பார்க்குற மாதிரி பார்த்து அவங்கள கனம் பண்ணுறதுக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. பவுலும் பர்னபாவும் அந்த சபையாரை பார்க்கும்போது அவர்கள் மேல் இருந்த அந்த கிருபையை பார்த்தது போல நாங்களும் பார்க்கட்டும். அதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் புது சிருஷ்டி, நாங்கள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். முன்பே உலகத்திலே தேவனற்றவர்களாகவும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் துன்மார்க்கராகவும் பிசாசுனுடைய பிள்ளைகளாகவும் பிசாசுனுடைய ஏஜெண்டுகளாகவும் வாழ்ந்த எங்களை ராஜாதி ராஜாவாகவும் உமது சொந்த வாரிசாகவும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் இந்த பாதளத்தின் தேவன் நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவன் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி எங்களுடைய பொசிஷனை மாற்றி வேற ஒரு பொசிஷனில் வச்சுருக்கீங்க. அதை மறக்காமல் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த மூளை அடிக்கடி பழைய எதுக்கு வந்துட்டு போக பார்க்குது, போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த புது சிருஷ்டின் காரியத்தில் புதிய பாதையில் கண்ணை வைக்க, அந்த புதிய கோல் பரலோகத்தினுடைய அந்த பொக்கிசங்களை நினைக்க ஆண்டவரே கீழானவர்களே அல்ல மேலானவைகளை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை நேசிக்கிற அந்த அன்பின் மயக்கத்தில் நீங்கள் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீ அதை வந்துட்டு எப்போதுமே நினச்சி அதுக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதி பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.